வணக்கம். அன்பார்ந்த வரம் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னத்திற்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு. நம்மளுடைய பத்தாம் இடமான சிம்மராசிய தொழில் ஸ்தானத்தை இந்த சனி பார்த்துட்டு இருக்கார். இப்போ அதில் தான் சூரியன் வந்து நமக்கு பத்தாம் இடத்துல பூர நட்சத்திரத்தில் சூரியன் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அந்த 14 நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு சுக்கரன் மாதிரி செயல்படுது. அதனால் நமக்கு நன்மைகள் தான். சுக்கரன் நமக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. 7ஆம் இடம் என்பது நமக்கு போட்டியாளர்கள்னு எடுத்துக்கலாம், காம்படிஷன், நம்மளுடைய கஸ்டமர்களாகவும் அதை எடுத்துக்கலாம், நம்மளுடைய லைஃப் பார்ட்னராகவும் எடுத்துக்கலாம். 7ஆம் இடம் என்பது கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன். அப்போ இந்த சாரத்தில் போகக்கூடிய சூரியன் இது சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகளில் நமக்கு ஈடுபாடுகள் கொடுக்குது. அதே நேரத்தில் அவர் 10ஆம் இடமாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த செயல்பாடுகள் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும். பாசம், நேசம், அன்பு, பரிவர்த்தனை இதை விட கொஞ்சம் ஒரு ஆக்டிவே இருக்கிறதுனால அது கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி காமிச்சு. ஸோ அந்த விதத்தில் சுக்கரன் நட்சத்திரத்தில் போகிற சூரியன் கணவன் மனைவி சார்ந்த உறவு, பார்ட்னர்ஷிப் உறவு மற்றும் கஸ்டமர் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் நெளிவு சுழிவாக போய்க்கணுங்கிறத நம்மளுக்கு அறிவுறுத்துது. அதனால் வந்து நமக்கு எமோஷனலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குமா ஒழிய பொருளாதார ரீதியாக ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. அந்த 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் சூரியனுடைய நட்சத்திரமான உத்தரம் 1ஆம் பாதத்தில் சூரியன் வந்து சிம்மராசியில் பலமாக இருக்கார். அந்த காலகட்டம் அந்த 3 நாள் வந்து நமக்கு திடீரென்று ஒரு பதவி உயர்வு, தொழில் பலம், அதே போல் தொழில் பணவரவு, புகழ், இப்போ அரசியலாக இருந்தால் அதில் வந்து திடீர் பதவிகள், அரசு சார்ந்த அதிகாரிகளாக இருந்தால் அரசு சார்ந்த உதவிகள், இத்தனையும் நன்மைகள் நடக்கக்கூடிய அந்த நல்ல நாள் 3 நாள். அதுக்கப்புறம் ராசி மாறுற சூரியன் வந்து கன்னி ராசிக்கு வந்தாலும் கன்னியில் இருக்கிற உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் 17ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் அந்த 10 நாட்கள்லையும் நமக்கு தொழில் பலத்தை டெவலப் பண்ணி தான் கொடுக்கும். அதில் பயப்பட வேண்டியதில்லை. அந்த முதல்ல 17ல இருந்து 20 தேதி வரைக்கும், அதாவது 14ல இருந்து 17 தேதி வரைக்கும் அந்த 3 நாட்களில் சனியினுடைய பார்வை அங்கே விழுகுது, சூரியன் மேலே விழுகுது. 4ஆம் இடத்து சனி. அப்போ சனி சூரியன் ஒரு பகை பார்வைகளை அங்கே பார்த்துக்குது. ஸோ அது சார்ந்து கொஞ்சம் கவனத்தில் இருந்துக்கணும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்துருக்கணும். தந்தை வழி உறவுகள் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கன்னிராசிக்கு வந்த பின்னால் நமக்கு 27ஆம் தேதி வரைக்கும் அந்த 10 நாட்களும் நமக்கு தொழில் பலம் கைகூடும், நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், பொருளாதாரம் மேம்படும், எல்லா விதமான தொழில்களுக்குமே அது சாதகமாக இருக்கும். நீங்கள் வந்து மூளை உழைப்பு செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, ட்ரேடிங்கு, டிசைனிங்கு, ஒரு கலைத்துறையில் இருந்தாலும் சரி, மற்றும் நமக்கு உற்பத்தி சார்ந்த வியாபாரத்தில் இருந்தாலும் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த நாட்களுக்கு நமக்கு சூரியன் பலப்படுறதுனால சிவன் வழிபாடு மிக மிக நன்மை தரும். இந்த உத்தர நட்சத்திரமே அன்னைக்கு உத்தரம், கிருத்திகை, உத்தராடம் இந்த 3 நட்சத்திரத்துகளை அந்த மாதத்தில் எது வந்தாலும் நீங்கள் அதில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது சிறப்பாக பயன்படுத்தலாம். ஏனென்றால் நமக்கு வந்து ஒரு தொழில் அதிகாரத்தை நிலைநிறுத்துவது சூரியனாக இருக்கிறது. அந்த வகையில் அது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். 27ஆம் தேதியிலிருந்து மாத கடைசி வரைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் சூரியன் போகிறாரு. அந்த அஸ்த நட்சத்திரத்தில் தான் கேதுவும் இருக்காரு.
அதனால சூரியன் கேது கிரக சேர்க்கையின் பலனை கிரகண தோஷத்தை கொடுக்குது. நம்ம லக்னத்துக்கு 11 இடமான ஆசைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஸ்தானத்துல அது நடக்குது. மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் ஸ்தானம் அது. அப்ப இந்த விஷயத்துல கொஞ்சம் உறவு முறைகள்ல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் குழப்பங்கள், டாமினேஷன் குழப்பங்களை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு போர் மாதிரி சூரியனுக்கும் கேதுவுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சூரியனுடைய பவரையே விழுங்குற மாதிரி கேது வேலை செய்யும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம அதிகமாக நம்மளுடைய இன்வால்மெண்ட்டை காட்டினாலும் அதற்கு எதிராக வேலை செய்யும். ஒன்று அவமானப்படுத்தும், இல்லைங்கும்போது நம்மளுடைய முயற்சிகள் தோல்வியடையும். அப்போ நம்ம வந்து நம்ம பேசுறதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம செய்கிறதை யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்காக இருந்தவங்கெல்லாம் நம்மளை ஏன் வந்து இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, இது மாதிரியான ஒரு மன கிளேசங்களை உண்டாகும், சஞ்சலங்கள்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறனால சந்திரன் வந்து மனோகாரகன். நமக்கு சந்திரன் வீடுங்கிறது கடகராசி வந்து 9 இடத்துக்கு அதிபதி. அதனால் வெளிநாடு சார்ந்த தகவல் தொடர்புகள், மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் 9 இடம். அப்போ இந்த மாதிரியான புது நபர்களுடைய பழக்க வழக்கம் இது சார்ந்தெல்லாம் இந்த சூரியன் கேது நமக்கு கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யுங்கிறத புரிஞ்சு அந்த 27 அப்புறம் ஒரு 13 சூரியன் அஸ்த நட்சத்திரத்தை கடக்கிற வரைக்கும் அடுத்த மாதத்துலேயும் நீங்கள் அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பட் ஜென்ரலாக நமக்கு சூரியனுடைய பலம் என்பது இந்த செப்டம்பர் மாதம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால் இதில் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, தொழிலுக்கு வியாபாரத்தில் தொழிலில் ஒரு மரியாதை கௌரவம் கிடைக்குது. அதனால் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும். அர்த்தாஷ்டம சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்ப உறவுகள் மற்றும் நமக்கு ஒரு தெரிஞ்ச வகையில் பழகுனவங்க அல்லது நம்ம செயல்பாடை கண்டு பொறாமப்படுறவங்க இவங்களால் ஏற்படக்கூடிய அந்த சலனங்கள் தவிர மற்றதெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம நல்லா இருக்கிறதுனால தான் அவங்க பொறாமப்படுவாங்க. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கணும். 5 இடத்துல இருக்கக்கூடிய ராகு குழந்தைகள் நலம் சார்ந்து கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும், கொஞ்சம் மன அமைதி கெடுக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகள் சார்ந்து கொஞ்சம் நமக்கு வந்து அதிருப்தி நிலவும். அந்த விஷயத்துக்கு நாம் வந்து 5 இடத்துல மெயினாக சனி தான் நமக்கு பக்கபலம். அந்த சனியினுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திர நாட்கள் பார்த்து நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடுகளோ, முனீஸ்வரர் வழிபாடோ, ஐயப்பன் சாஸ்தா வழிபாடோ, கருப்பணசாமி இந்த வழிபாடுகளை செய்கிறதன் மூலம் இந்த புத்திரர்களுக்கு ஏற்படக்கூடிய, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சில நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்ணிக்கலாம். மற்றபடி பொருளாதாரம், உத்தியோகம், சொந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் பலம், அரசியல், அரசு வழி ஆதாயம் மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.